வெல்கம் டு சசி ரமேஷ் சமையல். இன்னைக்கு சமைக்க போகிறது வஞ்சர மீன் வறுவல். வாங்க வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. வஞ்சர மீனை எடுத்துக்கோங்க. எடுத்து அது பீஸ் பீஸாக போட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துண்டுகளாக இருக்கணும். உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டுகளை அந்த மசாலாவோட நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு துண்டுகளாக பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கடைசியில் லெமன் ஊற்றி அரை லெமன் பிழிஞ்சு அதையும் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. மசாலாவோட 15 மினிட்ஸ் ஊறட்டும். 15 மினிட்ஸ் கழித்து தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நல்லா ஒன் சைடு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்ல மீன் வந்துச்சு, சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.